வணக்கம் மக்களே, பிக் பாஸ் மலையாளம் இன்னைக்கு இதேவோட ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரெண்டு ப்ரோமோவை பற்றியும் பேச போகிறோம். அதை தவிர்த்து லைவில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு ப்ரோமோவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரோமோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோமோ விட்டாங்க பார்த்தீங்களா, பெட்ரூமில். ஸோ ஜாஸ்மின் உட்காந்து பெட்ரூமில் வந்து பயங்கர எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டுருக்காங்க. அழுதுட்டுருக்க டைமில் பார்த்தீங்கன்னா கேப்ரி போயிட்டு ஒரு பக்கம் ஜாஸ்மினோட கண்ணீரை துடைக்கிறார். தொடச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் வந்து எனக்கு விஷமாயி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ எனக்கு உனக்காக 10 பேர் வந்தாலும் 11வதால தான் நான் வருவேன், பட் அவங்க என்ன நினச்சாலும் தெரியும், என் மனசில் நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி கேப்ரி கிட்ட கொஞ்சம் எமோஷ்னலாகவும் அந்த மாதிரி பல விஷயங்களை பேசுகிறாங்க. இதை பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்ரி ஒரு பக்கம் போயிட்டு ரெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டு அவரு ஒரு பக்கம் எமோஷ்னலாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு எண்டே இல்லையாமா அப்படின்ற மாதிரி தான் பல பேரோட ரியாக்ஷனும் சரி என்னோட ரியாக்ஷனும் அதுதான் இருந்தது. ஸோ ஒரு நடக்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்த வந்து திரும்பவும் போயிட்டு இழுத்துக்கிட்டு அதை வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தால் ரெண்டு பேருக்கும் தான் பாதிக்குது. இதனால் வந்து ரெண்டு பேரோட மென்டல் ஹெல்த்தும் பாதிக்குது, இன்னொரு பக்கம் கேமும் பாதிக்குது. ஸோ வெளியும் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதை ரெண்டு பேரும் அவாய்ட் பண்ணி அதை ஸ்ப்ளிட்டப் பண்ணால் தான் ரொம்ப நல்லது. பட் அதை அவாய்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டு பழகிட்டு திடீர்னு அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுன்றது ஈஸி கிடையாது. பட் உங்களோட நல்லதுக்காக அதை பண்ணியிருந்தால் தான் ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நைட்லேருந்து காலைல வரையும் இதுதான் ஒரு விஷயமா போயிட்டுருக்க போது. நாளைக்கும் கேப்ரி மற்றும் ஜாஸ்மினோட அழுகையும் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் அவங்கள என்ன கான்ஃப்ளிக்ட் ஆகுது, இல்லை திரும்ப ஒன்று சேர்றாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஒருவேளை அந்த ஃபீலிங் உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த பிஜிஎம் போடுறதா இருக்கட்டும், அவங்க அழுகுறதா இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன தான் பிரியணும் இந்த மாதிரி ஜாஸ்மின் என்ன இருந்தாலுமே, பட் அவங்க கேப்ரி மேலே வச்சிருக்க ஃபீலிங் உண்மையாக இருக்குமோன்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி எதனா சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு அந்த டவுட்டில் இருக்குது மக்களை. இது ப்ரோமோ 1. ப்ரோமோ 2 என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் பவர் டீம் ஜெயிச்சிருக்காங்களா ஒரு டென்னு, அவங்களுக்கும் பவர் டீமுக்கும் இருக்கிற ஒரு சேலஞ்சு. இந்த சேலஞ்ச் என்னென்னா ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கு தான், டேஞ்சர் ஜோன். அதில் பார்த்தீங்களா பேர்லேயே டேஞ்சர் இருக்குது. ஸோ அப்போ அந்த டாஸ்க் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும்னு பாருங்கள். டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது பிக் பாஸ் அல்டிமேட் தமிழில் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்த டாஸ்க் தான். இதில் என்னென்னா அதில் ஜோடியாக வச்சு அதை பண்ணியிருந்தாங்க, இதில் டீமாக வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து 3 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா டோட்டலி அன்ஃபேராக இருக்கும்ல, ஒரு டீமில் 4 பேர் இன்னொரு டீமில் 3 பேர்ன்னும்போது அன்ஃபேராக இருக்கும். மே எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீரேகா பார்ட்டிசிபேட் பண்ணலை, 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. என்னென்னா வெல்க்ரோ பெல்ட் போட்டு ஒரு இது கொடுத்துட்டாங்க, அதில் வந்து ஒரு காயின் மாதிரி இருக்கும், அதை காயின் எடுத்து அவரோட முதுகில் ஒட்டணும். ஸோ இப்போ கேப்ரி போயிட்டு ஜிண்டோ முதுகில் ஒட்டினாருன்னா கரெக்டாக பஸ்ஸர் அடிக்கும்போது ஜிண்டோ அவுட், இல்லை ஜிண்டோ வந்து கேப்ரி முதுகில் ஒட்டிட்டு பஸ்ஸர் அடித்தாங்கன்னா ஒரு பக்கம் கேப்ரி அவுட். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஒவ்வொருத்தரோட முதுகில் போயிட்டு நீங்கள் அந்த காயினை ஒட்டணும். ஸோ அந்த ரவுண்டு முடிவில் யார் முதுகில் காயின் இருக்கோ அவங்க எலிமினேட் ஆகிட்டே வருவாங்க. கடைசியில் யார் நீடிச்சு இருக்காங்களோ அவங்க தான் இந்த டாஸ்கோட வின்னர். ஸோ அந்த வகையில் பவர் டீம் ஜெயிக்கணுமா டென் டீம் ஜெயிக்கணுமா உங்களோட விருப்பம் என்ன அப்படின்றதும் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு அந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது வந்து ஒரு பக்கம் ஜிண்டோ வந்து ஒரு பயங்கரமான திட்டம் போடுறாங்க. டென் டீம் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே வந்துருங்க எல்லாரும். ஸோ ஜாஸ்மினும் அன்சிபும் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், நான் டோரை லாக் பண்ணி அப்படியே உங்களை ஷீல்டு மாதிரி பாதுகாக்கிறேங்க, என் பவரை யூஸ் பண்ணி உங்களை தடுத்து நிறுத்தி ஒட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி வராரு. இன்னொரு பக்கம் வேற லெவல் ஆட்டம் கட்டுறாருங்க ரிஷி, சோபாலேருந்து குதிக்கிறது அங்கேருந்து இங்கே தாவறதுன்ற மாதிரி வேற லெவல் ஜம்பிங்லாம் போட்டு வேற லெவலான ஆட்டத்தை அவர் வந்து ஒரு பக்கம் வந்து ரிஷியும் காமிச்சிட்டு இருக்காருன்றது பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப டஃப்பாகவும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக டாஸ்க் போயிட்டுருக்கு. இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா எல்லை மீறி வந்து ஜிண்டோ மற்றும் கேப்ரி வந்து, ஸோ காயின் ஒட்டும் போது ஜிண்டோ வந்து கேப்ரி கீழே விழுந்துடுறாங்க, அங்கே ரெண்டு பேரும் ஹெவியான ஃபைட் நடக்குது. ஸோ அந்த ஃபிசிக்கல் டாஸ்கில் இந்த மாதிரி நடக்க தான் செய்யும், பட் அது வாலண்டியராக நடக்கிறதுல ஒட்டணும். ஸோ ஜிண்டோ வந்து கேப்ரி மேலே ஒட்டணுன்ற ஆர்வம், கேப்ரி வந்து ஜிண்டோ மேலே ஒட்டணுன்ற ஆர்வத்தில் வந்து ரெண்டு பேரும் பவர்ஃபுல்லாக ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த டாஸ்க்கை விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்டில் சண்டை மாதிரி போகிற நிலமை போகுது, அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் தடுத்து நிறுத்தி பிரித்து தள்ளிப்போங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து ஜிண்டோவை நீங்கள் ஆப்போசிட்லேருந்து ஜிண்டோவை நீங்கள் காலி பண்ணலைன்னா கேப்ரி டீமுக்கு ரொம்ப கஷ்டம். ஜிண்டோவை நீங்கள் தூக்கினா மட்டுமே அந்த டீமை வீழ்த்த முடியும். நீங்கள் ஜிண்டோவை காலி பண்ணாமல் விட்டுறீங்கன்னு வச்சுங்க, ஜிண்டோ அசால்ட்டாக வந்து உங்களெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. மேபி எதிர்பாராத எதிர்பாருங்கள், யார் பவர் டீம் ஆக போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. இது ஸோ ரெண்டாவது ப்ரோமோவோட அப்டேட் இதெல்லாம். ஸோ நாளைக்கு ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கு நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இதை தவிர்த்து லைவ் அப்டேட்டில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஸ்ரீத்து வந்து அர்ஜுன் கிட்டே ரொம்ப நேரம் ஒரு பியூட்டிஃபுல்லான கான்வர்சேஷனுங்க. ஸோ ஸ்ரீத்து வந்து சென்னையில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதை தவிர்த்து சென்னையில் என்னெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பல லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிவிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் அர்ஜுன் கிட்டே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்காக இருந்தாலும் பல பேருக்கு வந்து பார்க்குற மாதிரியும் பிடிச்ச மாதிரியுமே இந்த ஒரு பாண்டிங் இருக்குது. ஸோ அந்த லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் எந்த மாதிரி இருக்கணுன்றதை கரெக்டாக லெவலில் மெயின்டைன் பண்ணி ஒரு பயங்கரமான கான்வர்சேஷன் சூப்பராக போயிட்டு இருந்தது. அதில் குறிப்பாக வந்து
ஒரு விஷயத்தில் அழுதாங்க. ஒரு பக்கம் வந்து சீத்து கண்கலங்கி பார்த்தோம் இன்றைக்கி என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. நானும் பார்த்துருந்தேன். ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்களே பவர் சேலஞ்சு டாஸ்க் டூவில், ஒரு டிசிஷன் வந்து தப்பாக எடுத்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பக்கம் அப்சரா டீம் வின் பண்ணிருச்சுன்ற மாதிரி டிசிஷன் சொல்லிட்டாங்க. பட் 1-2-3 ஆர்டர் வந்து அவங்க டிசிஷன் சொல்லணும், எத்தனை தப்பு எத்தனை ரைட்டுன்றத டிசிஷன் சொல்லலை கேப்டனாக. ஸோ அந்த ஒரு டிசிஷன் வந்து ஃபஸ்ட்டு டேரெக்டாக அப்சரா வின்னர்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது ரூல் புக்லாம் படிச்சுட்டு திரும்ப வந்து அந்த கிளியர் பண்ணும்போது ஒரு பக்கம் வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு ஒரு பக்கம் பிக் பாஸ் கிட்டையும் அனுப்பி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் கன்ஃபெஷன் ரூமில், அந்த கன்ஃபெஷன் ரூம் பாருங்கள், ஸ்டோர் ரூமில் போயிட்டு அந்த ரூல் புக்கை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உட்காந்து எமோஷனல் ஆகிட்டு பிரேக் டவுன் அழுகுறாங்க. ஏன்னா ஐயோ இது தப்பு பண்ணிட்டேனே, ஒரு தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி பயங்கரமாக அழுகுறாங்க. ஏம்மா இது ஒரு பெரிய தப்புலாம் இல்லை, ஏதோ ஒரு எதிர்த்தோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்கு இவ்வளோ எமோஷனலாகி அழுகுறதா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரூவ் பண்ண ஒரு கேப்டன்சி வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த கேப்டன்சி வாய்ப்பில் நான் மிகப்பெரிய பேர் வாங்கணும், ஒரு நல்லா பண்ணாங்க கேப்டன்சி அப்படின்ற மாதிரி ஸ்ரீத்து வந்து பேர் வாங்கணுன்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. அதுக்கான எல்லா வேலையுமே இது வரைக்குமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிடுவாங்களோ, இந்த சின்ன மிஸ்டேக் வெத்து சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஸ்ரீத்துக்கு. அதுக்கு கொஞ்சம் பக்கம் பிக் பாஸ்கிட்டையும் சரி அந்த கேமராமேன்லாம் ஒரு பக்கம் கண் கலங்கி எமோஷனலாக அழற சீன்ஸ் எல்லாம் பார்க்க முடிச்சுது. இதெல்லாம் தப்புலாம் நடக்க தான் செய்யும், அதிலிருந்து நம்ம திருத்திக்கிட்டு அடுத்து எப்படி போகிறோன்றது தான் முக்கியம். இதனால் இதெல்லாம் அவ்வளோ பெருசுலாம் இல்லை ஸ்ரீத்து, நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம், வீட்டில் பண்ணதை விட இதெல்லாம் ஒரு தப்பாக, இதுக்கெலாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதை வந்து அர்ஜுன்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பேஸ் பண்ணி என் கேப்டன்சியில் இதுவாயிருச்சோ அதுவாயிருச்சோன்ற சொல்லுவாங்களோ அப்படின்றவனுக்கு ஒரு பயம் இருந்தது. அதனால் நான் ஃபீல் பண்ணி அழுதுட்டுலாம் இருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய லென்த்தான கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து சிஜோ வேற அந்த ரூமில் போயிட்டாரா, இப்போ பெட் இல்லை கேப்டனுக்கு, எங்கே படுக்கிறதுன்னு தெரியாமல். ஸோ அர்ஜுன் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்க, கம்பெனிக்கு மேலே இவங்க கம்பெனி கொடுக்கன்ற மாதிரி ஒரு பக்கம் டாக்ஸ் பயங்கரமாக இவங்களுக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்ரீரேகா வந்து கேப்ரி மேலே செம டென்ஷனாகவும் செம கோபமாக இருக்காங்க. எதனால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சாங் ஒன்று பண்ணாங்கல்ல 45th டே செலிப்ரேஷன் சாங்கு, அந்த சாங்கில் வந்து ஸ்ரீரேகா சொன்னது எதுவுமே கேப்ரி பண்ணலை. அவன் வந்து அவங்களுக்கு ஃபேவரட் ஆனவங்களோ இந்த மாதிரி பல விஷயங்களை இது பண்ணியிருக்கானே தவிர எனக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஜின்டோ கிட்டையும் ரிஷி மற்றும் சரண்யா கிட்ட அவங்களோட வேதனைகளை குட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சரண்யா, இன்னொரு பக்கம் செம்மா கடுப்பில் கேப்ரி மேலே இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மென்டலாக ஸ்டேபிளாகவே இல்லை, மென்டலாகவும் ஸ்டேபிளாக இல்லை, ஃபிசிக்கலாக ஸ்டேபிள் இல்லாமல் அவன் உட்காந்து ரேப் எழுதிட்டு இருக்கான், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அப்படி பண்ணிட்டு இருக்கான். குறிப்பாக வந்து ஜாஸ்மினுக்கும் இவனுக்கும் ஒரு பிரேக்கப் ஆகி இதெல்லாம் ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டு அந்த மெடிக்கல் ரூம் போனது இதெல்லாம் பார்க்குறமே இதெல்லாம் உண்மையாக இருக்கா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது உடனே இந்த ஹெல்த் கண்டிஷன் இதுவாகுமா அதெல்லாம் இதுவாகுமா இதெல்லாம் பார்த்தா உண்மையாக நம்புற மாதிரியா இருக்குது, இந்த மெடிக்கல் கண்டிஷனாக வச்சு பார்க்குற மக்களுக்கு புரியாதா உடனே ஜின்டோ, பார்க்குற மக்களுக்கு எல்லாம் புரியுங்க இதெல்லாம் புரியுங்க இதெல்லாம் ஒரு விஷயம் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜின்டோ வேற ஒரு பக்கம் இவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி தலையாடிட்டு இருக்காரு. அடுத்து சிஜோவுக்கு வந்த உடனே ரொம்ப பயப்படுது யார் தெரியுமா, கேப்ரி தாங்க. கேப்ரிக்கு சிஜோ வந்தவொடனே அவ்வளோ பயமாயிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பயம், அவ்வளோ அவ்வளோ பேசியிருக்கான் சிஜோவை பற்றி இதெல்லாம் பண்ணியிருக்கான். இப்போ ஒரு நல்ல கேமர் ஒரு கான்ஃபிடென்ட்டோட வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கேப்ரி அவ்வளோ பயந்துருக்கான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி கேப்ரியை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா ஒரு பக்கம் வந்து ஸ்ரீரேகா வந்து சிஜோ புராணம் பாட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சிஜோ வந்து ஒரு பயங்கரமான காம்படிட்டரு, ஏன்னா சிஜோவை பற்றி இவங்க எதுவுமே நெகட்டிவாக பேசலை. ஸோ வெளியே போய் எபிசோட் பார்த்துருப்பான், நம்ம அவனுக்காக பாசிட்டிவாக பேசியிருக்கோம், அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்ற மாதிரி யாரோ அவங்க மைண்டில் போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ நீங்கள் இப்படியே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சிஜோ சப்போர்ட் வரும்ன்ற மாதிரி அவங்க சிஜோக்காக பல இடத்துல ஆதரவாக பேசுகிறாங்க. பேசுங்க, ஆனால் நீங்கள் எனக்கு என்ன பிடிக்க மாட்டேதுன்னா ஸ்ரீரேகா கிட்டே எல்லாத்தையுமே பின்னாடி பக்கம் உட்காந்து பேசுகிறாங்களே தவிர தயவு செய்து முன்னாடி போய் பேசுங்க ஸ்ரீரேகா, முன்னாடி போய் பேசுங்க, எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க அப்படின்றது தான் ஒரு கேம். இதில் வந்து இண்டிவிஜுவலாக கழிக்கணும் இண்டிவிஜுவலாக கேம் விளையாடணும் அப்படின்ற மாதிரி ஸ்ரீரேகா பல இடத்துல பதிவு பண்ணது உண்டு. ஆனால் அவங்க உட்காந்து தைரியமாக போய் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி கழிச்சா இன்னும் நல்லாயிருக்கும், தயவு செய்து அதை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இது ஒரு பக்கம். அடுத்து ரேஷ்மின் மற்றும் ஜாஸ்மின் இவங்களோட சம்பவங்கள் என்னென்னா, நைட்டு பூரா ஒரு பக்கம் கேப்ரி அப்செட் ஆகி இதெல்லாம் போனாரா அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி நம்ம எபிசோடில் பார்த்த மாதிரி அழுதுட்டுலாம் இருந்தாங்களே ஜாஸ்மின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஆளில் வந்து ஒரு உட்காந்துல உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப பல விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது எனக்காக வந்து அவன் கேர் பண்ணதாக இருக்கட்டும், எனக்காக சாப்பாடு எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவன் பண்ணியிருக்கான், இதெல்லாம் எனக்காக பண்ணியிருக்கான், அந்த மாதிரி யாருமே எனக்கு பண்ணதில்லை, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு பண்ணும்போது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்குலாம் அதெல்லாம் ஒரு ஃபீலிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி கேப்ரிக்குள்ள கேப்ரிக்கும் இவங்களுக்கும் நடந்த விஷயங்கள் ஒரு பக்கம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ரேஷ்மின் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ நான் இருக்க
இருக்கும்போது பேசுகிற மாதிரி தான் ஒரு பக்கம் கேப்ரிகிட்ட பேசுவியா, இல்லை நான் இல்லாதபோது வேறு மாதிரிலாம் பேசுவியா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பக்கம் அக்செப்ட் பண்ணிடுறாங்க ஜாஸ்மின், நீ இருக்கும்போது வேறு மாதிரி பேசுவோம், நீ இல்லாதபோது வேறு மாதிரிலாம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு பக்கம் ரேஷ்மினுக்கும் பல விதமான டவுட்டுகள் வருது. ஓஹோ நீ வேறு வழியில் போறியா நீ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரேஷ்மினும் தலையாடிக்கிட்டு கம்பிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா, பார்க்குற வியூவர்ஸும் இதை தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள், சீக்கிரம் இது ஒரு எண்டு கார்டு போடுங்க, எவ்வளோ நேரங்க நீங்கள் இதையே தொடர்கதியாக போயிட்டு இருப்பீங்கன்ற மாதிரி தான் பல பேரோட ஃபீலிங் இருக்கும்னு நினைக்கிற மக்களே. ஸோ நாளைக்கு எபிசோட வெயிட் பண்ணி பார்ப்போம், அதில் பல அதிர்ச்சியான தகவல்லாம் கிடச்சிருக்கு, அதெல்லாம் நாளைக்கு பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுவோம் கைஸ்.